யுக்ரைனின் இலக்கு மாறி இருக்கிறது. ரஷ்யா தானிய ஏற்றுமதி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மறுத்ததினால் இப்போது கருங்கடல் மற்றும் கிரிமியாவை நோக்கி அதனுடைய தாக்குதல் இலக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் யுக்ரைனிய ட்ரோன்கள் வெள்ளிக்கிழமை கருங்கடல் துறைமுகமான நவ்ரோசிஸ்க் அருகே ரஷ்ய கடற்படை தளத்தை தாக்கியதாக கூறியது. ஆனால் எந்த ஒரு உள்கட்டமைப்பும் சேதப்படுவதற்கு முன் துறைமுகத்தை பாதுகாக்கும் ரஷ்ய கப்பல்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ட்ரோன்கள் அழிக்கப்பட்டன. உயிரிழப்பு எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டது. பரவலாக பகிரப்பட்ட காட்சிகள் தாக்குதலுக்கு பிறகு ஒரு ரஷ்ய போர்க்கப்பல் சேதமடைந்து தண்ணீரில் நிற்பதை காட்டியது. இன்று சனிக்கிழமை அதிகாலை கிரிமியாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய சிக் டேங்கரின் எந்திர அறை கடல் ட்ரோன் தாக்குதலின் விளைவாக சேதமடைந்ததாக ரஷ்யாவினுடைய கடல் மற்றும் நதி போக்குவரத்துக்கான ஃபெடரல் ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து யுக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்த போதிலும் ரஷ்யா ட்ரோன்களை வெற்றிகரமாக அழித்திருப்பதும் நடந்திருக்கிறது. என்ன நடக்கிறது கிரிமிய பிராந்தியத்தில்? யுக்ரைன் இலக்கை எதற்காக இங்கே மாற்றியிருக்கிறது? கிரிமிய பாலத்தின் தாக்குதலில் அமெரிக்க மற்றும் பிரிட்டனின் கைகள் நேரடியாக சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்கிற ரிப்போர்ட் வந்திருக்கிறது. இவற்றை எல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். கருங்கடல் மண்டலத்தில் யுக்ரைனின் ஆயுத படைகளின் ஒருங்கிணைந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. வியாழன் அன்று நள்ளிரவில் கெர்சன் அருகே சென்னோடேவ்காவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருந்து கிரிமியன் தீபகற்பத்தின் திசையில் முகின் 5 ப்ரோ ட்ரோன்களின் 2 முதல் 4 குழுக்கள் அனுப்பப்பட்டன. இது அனைத்தும் சேர்த்து எவ்வளவு ட்ரோன்கள் என்று பார்க்கும்போது 18 இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். குழுக்களில் ஒன்று கலஞ்சக் வழியாக அர்மியன்ஸ்க் மற்றும் கேப் தர்கான்குட் வரை சென்றது. மற்றொன்று சாப்ளிங்கா மற்றும் ஷோங்கர் வழியாக பியோடோசியாவின் திசையில் சென்றது. முதல் 6 ட்ரோன்கள் சாப்ளிங்கா மீது பறக்கும் போது மின்னணு போர் மூலம் அழிக்கப்பட்டது. ரஷ்யாவினுடைய 31வது வான் பாதுகாப்பு பிரிவு கிராஸ்னோ பெரகோய்ஸ் மற்றும் கேப் தர்கன்குட் அருகே இருக்கக்கூடிய பன்சீர் S-1 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பின் மூலம் ட்ரோன்களை தாக்கி அழித்தன. கிராஸ்னோ பெரகோப்ஸ்க் மற்றும் ஆர்மியன்ஸ்க் அருகே மேலும் 2 ட்ரோன்கள் மின்னணு போர் மூலம் அழிக்கப்பட்டது. யுக்ரைனின் முக்கிய தாக்குதல் பியோடோசியாவில் குவிந்திருந்தது. அங்கே ரஷ்ய துருப்புக்கள் 7 ட்ரோன்களை அழித்தார்கள். S-400 வான் பாதுகாப்பு அமைப்பிலிருந்து 3, ZU-23-2 விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளிலிருந்து 4 என்று அழிக்கப்பட்டது. இன்னொன்று மின்னணு போர் மூலமும் அழிக்கப்பட்டது. ட்ரோன்களில் ஒன்று நகரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு அருகே விழுந்தது. சேத விவரங்கள் எதுவும் இல்லை. பியோடேசியா மீதான தாக்குதல் தற்செயலானதல்ல. பெரிய எண்ணெய் தொட்டிகள் இந்த நகரத்தில் அமைந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் ட்ரோன்களின் தாக்குதல் என்பது அவர்கள் இதனை இலக்காக கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறைமுகமாக குறிக்கிறது என்று ரஷ்ய அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். கூடுதலாக கிரிமியாவின் மின் இணைப்புகளை இணைக்கின்ற மின் நிலையமும் இங்கே இருக்கிறது. நவரோசிஸ்க் மீதான தாக்குதலின் விவரங்களும் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ட்ரோன் தடையின்றி PTK என்று அழைக்கப்படுகின்ற உலனோகோஸ்கி கோனியாக்கை நெருங்கியது. உலனோகோஸ்கி கோர்னியாக் என்பது தரையிறங்கும் கப்பலாகும். இது கடற்கரையில் தரையிறங்குவதற்காக கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆம்பிபிஎஸ் படைகளை ஏவுவதற்கும் துறைமுகங்களில் சரக்குகளை விரைவாக ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டது. இந்த கப்பலில் இருந்த குழுவினர் தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. இதன் விளைவாக அவர்கள் ட்ரோனை அழிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. கருங்கடல் கடற்படையின் பல கப்பல்களில் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளதை போல அனைத்து போரல்லாத கப்பல்களிலும் கூடுதல் எந்திர துப்பாக்கி மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவ வேண்டிய கட்டாயத்தில் யோசனையில் ரஷ்யா இருக்கிறது. இதனை தாக்கியதற்கு நோக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு யுக்ரைனில் சண்டையிடும் படைகளுக்கு ரீசப்ளை வழங்குவதற்கான ரஷ்யாவின் முயற்சிகளில் ஏதேனும் சேதத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த கடற்படை தளத்தில் தாக்குதல் நடந்திருக்கிறது. இருந்த போதிலும் ரஷ்ய கடற்படை குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை என்கிறார்கள். துறைமுகத்தில் இருக்கக்கூடிய டேங்கர்களில் எண்ணெய் ஏற்றிச் செல்லும் நவரோசிஸ்க் துறைமுகம் தாக்குதலை தொடர்ந்து கப்பல்களின் எந்த இயக்கத்தையும் தற்காலிகமாக நிறுத்தியது. கருங்கடல் படுகையில் ரஷ்ய கடற்படையின் தரையிறங்கும் கப்பலை கடல் ட்ரோன் தாக்கிய ஒரு நாளுக்கு பிறகு யுக்ரைனிய கடல் ட்ரோன்கள் கெர்ச் ஜலசந்தியில் ரஷ்ய ரசாயன டேங்கரை தாக்கியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். 11 பேர் பயணித்த கப்பலில் இருந்து எரிபொருள் கசிவு ஏற்படவில்லை. மாஸ்கோ டைம்ஸ் இந்த கப்பலை ரசாயன டேங்கர் SIG என அடையாளம் கண்டிருக்கிறது. இது ஜெட் எரிபொருளை வழங்குவதற்கான அமெரிக்க தடைகளின் கீழ் இருக்கிறது. சிரியாவில் அதிபர் பசர் அல் ஆசாத்துக்கு ஆதரவாக இருக்கும் ரஷ்ய படைகளுக்கு ஜெட் எரிபொருளை வழங்க இந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டது. யுக்ரைன் கடந்த ஆண்டு முதல் ரஷ்ய கப்பல்களை தாக்க இந்த ஆளில்லா
விமானங்களை பயன்படுத்துகிறது. இவை கடற்படை போரின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு புதிய கட்டத்தை குறிக்கின்றன. சிறிய ஆளில்லா படகுகள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்ட பெரிய கப்பல்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது. யுக்ரைன் நெவ்ரோசிஸ்க் துறைமுகத்தை தாக்க முயற்சிப்பது இது முதல் முறையல்ல. இதற்கான காரணங்கள் மிக வெளிப்படையானவை. ஒவ்வொரு நாளும் சுமார் 1.8 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அது உலக விநியோகத்தில் சுமார் 2%. இது ரஷ்யாவினுடைய முக்கிய கருங்கடல் துறைமுகங்களில் ரஷ்ய ஏற்றுமதிக்கான முக்கிய மையமாக இருக்கிறது. இந்த நெவ்ரோசிஸ்க் துறைமுகம் கெர்ச் ஜலசந்தியின் தென்கிழக்கில் அமைந்திருக்கிறது. கெர்ச் ஜலசந்தி கருங்கடலையும் அசோவ் கடலையும் இணைக்கிறது. இது யுக்ரைனின் கிரிமியாவை மற்றும் ரஷ்யாவின் தாமன் தீபகற்பத்தை பிரிக்கிறது. ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையே தானியங்களை பாதுகாப்பாக ஏற்றுமதி செய்யும் ஐநா ஒப்பந்தத்தை ரஷ்யா கைவிட்ட பிறகு சமீபத்திய வாரங்களில் கடலில் மோதல்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த வார தொடக்கத்தில் ரஷ்யா பெரிய கருங்கடல் துறைமுகங்களான ஒடேசா மற்றும் சோனமோஸ்க் மீது தாக்குதல் நடத்தியது. அங்கு 60,000 டன் தானியங்கள் அளிக்கப்பட்டதாக யுக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல் கடந்த புதன்கிழமை காலை ருமேனியாவின் புகாரஸ்டிலிருந்து சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய டான்யூப் நதியில் இருந்த யுக்ரைனிய தானிய துறைமுகங்களை ரஷ்யா தாக்கியிருக்கிறது. யுக்ரைனும் இதற்கு பதிலளிக்க ஆர்வமாக இருப்பது போல் தெரிகிறது. அதனால்தான் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களை இந்த கருங்கடலிலும் கிரிமிய பகுதியிலும் செய்து வருகிறது. இராணுவ கப்பல்கள் மற்றும் செவஸ்டபோலில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய கடற்படை தளம் மற்றும் முந்தைய தாக்குதலில் நெவ்ரோசிஸ்க் துறைமுகம் ஆகியவற்றை குறிவைத்து யுக்ரைன் குறைந்தது 11 தாக்குதல்களை கடல் ட்ரோன்கள் மூலம் நடத்தியிருப்பதாக செய்திகள் இருக்கிறது. ஜூலை மாதம் கிரிமியாவில் இருக்கக்கூடிய கெர்ச் பாலத்தின் மீதான தாக்குதலில் கடல் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைனிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. கடல் ட்ரோன்கள் சிறிய ஆளில்லா கப்பல்கள் போன்றது. அவை நீரின் மேற்பரப்பில் அல்லது அதற்கு கீழே இயங்குகிறது. யுக்ரைனின் பாதுகாப்பு சேவை மூலம் அனுப்பப்பட்ட ஒரு வீடியோவில் ட்ரோன் ஒலனாகோர்ஸ்கி கோர்னியாக் என்று கருதப்படும் கப்பலை நெருங்குவதை காட்டுகிறது. காமிகேஸ் கடற்படை ட்ரோன்களிடமிருந்து பாதுகாக்க கிரிமியன் பாலத்தை சுற்றி ரஷ்யா பூம்களை நிறுவுகின்றது. இத்தகைய தடைகள் செவஸ்டோபோலில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு யுக்ரைனிய ட்ரோன்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு நீண்ட காலமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிற்குள் ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. அதனை யுக்ரைன் ஒப்புக்கொள்வதை விட இந்த கடல் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறது. இந்த வெள்ளியன்று நடந்த சம்பவம் ரஷ்யாவினுடைய கடல்சார் செல்வாக்கு, கருங்கடலில் இராணுவ செல்வாக்கு ஆகியவற்றை குறைக்கும் சில நடவடிக்கையாக திறம்பட மேற்கொள்ளப்பட முடியும் என்று ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் ஆலோசகர் மைகலோ பொடோலியாக் தெரிவித்திருக்கிறார். யுக்ரைனின் பாதுகாப்பு சேவை தலைவர் ரஷ்ய கப்பல்கள் மீது கடற்படை ட்ரோன்களின் சமீபத்திய தாக்குதல்கள் குறித்து ரஷ்ய கூட்டமைப்பின் கப்பல்கள் அல்லது கிரிமிய பாலத்தின் மீது நடக்கும் எந்த ஒரு தாக்குதலும் எதிரியை நோக்கி முற்றிலும் தர்க்க ரீதியான மற்றும் பயனுள்ள ஒரு படி. மேலும் இத்தகைய சிறப்பு நடவடிக்கைகள் யுக்ரைனின் பிராந்திய நீரில் மேற்கொள்ளப்படுகின்றன. அவை முற்றிலும் சட்டப்பூர்வமானவை என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா வந்து இது பயங்கரவாத செயல் என்று சொல்லியிருக்கிறது. கருங்கடல் மற்றும் அசோவ் கடலின் முழுமையான கட்டுப்பாட்டை ரஷ்யா கொண்டிருக்கிறது. யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலால் சேதமடைந்ததாக கூறப்படுகின்ற 2 கப்பல்களின் தாக்குதல்களினால் அந்த நிலை மாறக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் முந்தைய யுக்ரைனிய எதிர்த்தாக்குதல்கள் முக்கிய ரஷ்ய விநியோக வழிகளை துண்டிக்கும் திறன்களால் தூண்டப்பட்டிருக்கிறது. 2 நாட்களில் ஒரு பெரிய ரஷ்ய போர்க்கப்பலையும் எண்ணெய் டேங்கரையும் யுக்ரைனால் அசைக்க முடிகிற போது அது இன்னும் தொடரும் என்று நம்பப்படுகிறது. இந்த போர் இன்னும் பெரிதாகி வருவதாக தெரிகிறது. அக்டோபர் 8, 2022 அன்று கிரிமியாவை ரஷ்யாவின் பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் கெர்ச் பாலத்தின் மீது ஒரு தாக்குதல் நடந்தது. தொலைவிலிருந்து வெடிக்க வைக்கப்பட்டது. 3 பேர் கொல்லப்பட்டனர். கடுமையான சேதத்தை பாலத்திற்கு ஏற்படுத்தியதால் இந்த ஆண்டு பிப்ரவரி வரை வாகனங்கள் கடந்து செல்வதற்கான சாலை மூடப்பட்டது. அதே நேரத்தில் ரயில் போக்குவரத்து மே மாதத்திலிருந்து மீண்டும் தொடங்கியது. இந்த தாக்குதல் நடந்து 1 வருடத்திற்குள் கெர்ச் பாலத்தை அளிக்கும் 2வது முயற்சியாக கடந்த ஜூலை 16 அன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 14 வயதுடைய ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இந்த கெர்ச் பிரிட்ஜை அளிக்க யுக்ரைனின் பாதுகாப்பு சேவைக்கு பிரிட்டிஷ் உளவுத்துறை ஃப்ரீலான்சர்கள் உதவி இருக்கிறார்கள் என்பது ஒரு புலனாய்வு ரிப்போர்ட் மூலம் தெரிய வந்திருக்கிறது. பிரிட்டிஷ் ராணுவ உளவுத்துறை ஃப்ரீலான்சர்களின் குழு பல மாதங்களுக்கு முன்பே கெர்ச் பாலத்தை அளிப்பதற்கான விரைவான திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். மூத்த உளவுத்துறை செயலாளரும் முன்னாள் நேட்டோ ஆலோசகருமான கிறிஸ் டொனலியின் உத்தரவின் பேரில் இதற்கான திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருந்திருக்கிறது. யுக்ரைனின் ஒடசா கிளையின் பாதுகாப்பு சேவையுடன் இணைந்து கிறிஸ் டொனலியின் நெக்சஸ் பிராக்சி போரில் லண்டனின் பங்களிப்பை கை கட்டும் தூரத்தில் நிர்வகித்திருக்கிறது என்று அந்த ரிப்போர்ட் கூறுகிறது. சரி, அமெரிக்கா என்ன செய்தது என்று பார்க்கும்போது
அக்டோபர் 2022 மற்றும் ஜூலை 17 ரெண்டு தாக்குதல்களிலும் பைடன் நிர்வாகத்தின் பங்கு முக்கியமானது என்கிறார்கள். நிச்சயமாக இது எங்கள் தொழில்நுட்பம் என்று ஒரு அமெரிக்க அதிகாரி பிரபல புலனாய்வு பத்திரிகையாளர் சீமோர் ஹெர்ஸிடம் கூறியிருக்கிறார். ட்ரோன் தொலைதூரத்தில் வழிநடத்தப்பட்டது. டர்பிடோ போல பாதி நீரில் மூழ்கும் ட்ரோனாக இருந்தது. புதினை பழிவாங்குவதற்காக இதில் அமெரிக்கா ஈடுபடவில்லை. அமெரிக்காவினுடைய தேசிய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கிறது என்றால், ஜெலன்ஸ்கி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், எந்த மேற்பார்வையும் தேவையில்லை என்பதாக இருக்கிறது. பாலத்தின் மீதான இரண்டாவது தாக்குதலுக்கு பதிலளித்த புதின், நடந்து கொண்டிருக்கும் போரினால் தடைப்பட்ட யுக்ரேனிய கோதுமை மற்றும் பிற முக்கிய உணவு பயிர்களை கருங்கடலில் இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட துறைமுகங்களில் இருந்து அனுப்புவதற்கான ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். போருக்கு முன்பு யுக்ரைன் முழு ஐரோப்பிய யூனியனை விட அதிக தானியங்களை ஏற்றுமதி செய்தது. உலகின் சூரியகாந்தி விதைகளில் ஏறக்குறைய பாதியை அதுதான் ஏற்றுமதி செய்தது. இந்த ஜூலை மாதத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு ரஷ்யா இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மட்டுமல்லாமல், ஒடிசாவில் தேவகணை மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை சீராக தீவிரப்படுத்த தொடங்கியது. இதற்கு நடுவில் தான் மாஸ்கோவில் சமீபத்திய யுக்ரேனிய ட்ரோன் தாக்குதல்கள், கருங்கடலில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற ட்ரோன் தாக்குதல்கள், இதற்கெல்லாம் புதின் கொடுக்க போகும் பதிலடி பற்றி கவலைப்படுவதாக அந்த அமெரிக்க அதிகாரி அந்த புலனாய்வு பத்திரிகையாளரிடம் கூறியிருக்கிறார். அந்த பதிலடி என்னவாக இருக்கும் என்று அவர்கள் யூகிக்கிறார்கள் என்றால், அந்த பதிலடி கீவின் மீதான தாக்குதலாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள். செய்யறதெல்லாம் செஞ்சிடும் அமெரிக்கா, அப்புறம் கவலைப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தால், யுக்ரைனில் போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. செங்கடல் நகரமான ஜெட்டாவில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள சுமார் 30 நாடுகளுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் ரஷ்யாவிற்கு அழைப்பு இல்லை. இது ரொம்ப ஆச்சரியம்தான். இது இல்லாமல் இலையுதிர் காலத்தில் அமைதி உச்சி மாநாடு நடக்கலாம் என்று பரிந்துரைகள் போன போதிலும், ரஷ்யாவிற்கு போர் வரும் என்ற ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த அமைதி உடன்படிக்கைக்கான நிபந்தனைகளை அமைக்க ரஷ்யாவோ யுக்ரைனோ ஆர்வம் காட்டவில்லை. இப்போது யுக்ரைனின் கவனம் எதில் இருக்கிறது என்றால், கிரிமியா மீதான ஒருங்கிணைந்த தாக்குதல், கருங்கடல் கடற்படை கப்பலில் தாக்குதலுடன் விமான போக்குவரத்து மற்றும் நேட்டோ செயற்கைக்கோள்களின் விரிவான உளவுத்துறைக்கு பிறகு சரியாக நடத்தப்படுவதில் இருக்கிறது. இந்த நேரத்தில் யுக்ரைனின் ஆயுத படைகள் தங்கள் இலக்குகளை மாற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே பழக்கமான செவஸ்டபோல் துறைமுகம் மற்றும் குவாடஸ்கி முதல் ஃபியோடேசியா நொவரோசிஸ்க் வரைக்கும் அவர்கள் ரஷ்யாவினுடைய கருங்கடல் ஆதிக்கத்தின் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். புதின் என்ன பதிலடி தரப்போகிறார் என்பதை அமெரிக்கா மட்டுமல்ல உலகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.